வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம், இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துரைமுருகன், இசைவாணன், தமிழ் முழுக்க சாகலம் இது மக பர்கானா, இவர்களுக்காக கோடிக்கணக்கான டாலர், லட்சக்கணக்கான டாலர் வரும். இது புலிகளை தடையை நீட்டிப்பதற்கான ஒரு முயற்சி. புலிகளை பார்த்தா இந்திய இலங்கை அரசுகள் நடுங்குது. மீண்டும் எப்படியாவது வந்துருவான். இங்க புலிகளுக்கு பேர்ல போலி புலிகள். யாரு? சீமாங்கச்சி. சீமா என்ன சொல்றாரு? நான் என்னுடைய சக தம்பிகள் நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கு நிதி கொடுங்கள் கேட்கிறேன். இட்ஸ் தொடர்ச்சியா சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் மீதும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜகவோட பி டீமா இருக்காங்க, என்ஐஏ சோதனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. உண்மையாவே சோதனை போன என்ஐஏ பண்ணணும்னா சீமானா பண்ணிருக்கணும், அதை பாக்யராஜை பண்ணியிருக்கணும். இப்போ இவர்கள் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு நாம் தமிழருடைய அடையாளம். வரலைனால அவர் அமெரிக்காவில் ஒரு ஐடியில் இருந்த ஒரு பாக்யராஜன், அவர் தான் சீமானுடைய நீங்கள் பொருளாளர். வெளிப்படையாக சீமானே ஒரு இதில் சொல்லிட்டாரு ஆடியோவில், கூட இருக்கவங்களாம் எவனாலும் போங்க, பாக்யராஜன் பாக்யா இருக்கணும்டா. அப்போ பாக்யா தான் சீமானுடைய முதுகெலும்பே அவர் தான். சாட்டை எப்போ வந்து சேர்ந்தார் கட்சிக்குள்ள? ஜெயிலிருந்து எப்போங்க வந்தார்? வந்து 6 மாதம் கூட ஆகலை. இடும்பவனம் கார்த்திக்கு எத்தனை கோடி பணம் வச்சிருக்காரு? இல்லை, விசாரிக்க வேண்டியவர் நீங்கள் பாக்யராஜை விசாரிக்கணும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சாட்டை துரைமுருகன் உட்பட நாம் தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் காலையிலிருந்து என்ஐஏ சோதனை நடைபெற்று வருது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் அது தொடர்பாக தான் அந்த சோதனையும் சொல்லப்படுது. உண்மையான காரணம் என்ன சார்? வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம், நீங்கள் இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துரைமுருகன், இசைவாணன், தமிழ் முழுக்க சாகலம் இது மக பர்கானா, இவர்களுக்காக கோடிக்கணக்கான டாலர், லட்சக்கணக்கான டாலர் வரும். இது புலிகளை தடையை நீட்டிப்பதற்கான ஒரு முயற்சி. இதில் இதுதான் இதுக்கான சூத்திரமே இதுதான். புலிகளுக்கு 2009 மே 17 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு விட்டது. மௌனிக்கப்பட்டு விட்டாலும் நீங்கள் புலிகளுடைய தளபதிகள் பல பேர் ஐரோப்பிய நாடுகளில் பதுங்கியிருக்கான், ஆசிய நாடுகளில் பதுங்கியிருக்கான், அதே போல் அமெரிக்காவில் பதுங்கியிருக்கான். இவர்களால் மீண்டும் மறு உருவாக்கம், ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து விட முடியும் மிக எளிதாக. ஏன்னா இவன் பூரா ஆயுதம் எங்கே வாங்குறதுன்னு தெரியும், ஆயுதத்துக்கான பணம் எப்படி தயார், பணம் எப்படி திரட்டுறதுன்னு தெரியும், ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்கும் தெரியும். ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருந்தவன், செஞ்சுட்டு இருந்தவன். ஒரு கார் மெக்கானிக்கு புதுசாக கார் வாங்கி மெக்கானிக் பழக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு காரை மெக்கானிக்கு காரை கொடுத்தீங்கன்னா பிரித்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவான், பீஸ் பீஸ் ஆக்கிறதுக்கு கார் ஆக்கிடுவான். ஆக புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை ஐரோப்பா நாடுகளில் தான் டாலர்களையும் யூரோக்களையும் பவுன்ஸுகளையும் திரட்ட முடியும். ஐரோப்பா நாடுகளில் ஆயுத சந்தையை வந்து ஓப்பன் மார்க்கெட். அதில் நீங்கள் ஒரு கப்பல் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு உடைக்கிற கப்பலை வாங்கலாம். கப்பலுடைய புது கப்பல் விலை 300 கோடி ரூபா, ஒரு ஆயில் டேங்கர் 50 கோடி ரூபாய்க்கு உடைக்கப்படுகிற கப்பலை வாங்கலாம். அந்த கப்பல் 6 மாத காலம், 1 வருட காலம் கடலில் பயணிக்கும். அப்போ 50 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பழைய உடைக்கப்படுகிற ஆயில் டேங்கர் கப்பலை வாங்கி, அதில் 100 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்கி கொண்டு போய் இலங்கையில் இறக்குனீங்கன்னா இலங்கை ஒரு யுத்தகலம் மீண்டும் உருவாயிரும். புலிகளை பொறுத்தவரை எல்லாமே இராணுவ பயிற்சி பெற்றவன். ஒரு மனிதன் நீங்கள் ஏர்ஃபோர்ஸாக இருப்பான், நேவியாக இருப்பான், ஆர்மியாக இருப்பான், டாக்டராக இருப்பான். புலிகளை பொறுத்தவரை நீங்கள் உலக இராணுவ புலனாய்வாளர்களை பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட ஆற்றல் திறமை இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக அந்த 2009 போர்லேயே போராளிகள்லாம் மரணித்து விட்டார்கள் இல்லையா? போராளிகள்லாம் இருக்காங்களா? ஏன்னா இல்லை, தமிழர்கள் மக்கள் தானே இருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு பேஸை கட்டி எழுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? திரும்ப கண்டிப்பாக முடியும். நீங்கள் அந்த 2009 காலகட்டத்தில் பல பேர் நீங்கள் கப்பலில் போட்டில் இந்தியாவுக்கு வந்தான், ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டு பல பேர். ஏன்னா அவனுக்கு அது மிக இலகு. அப்போது அதுக்கு முந்தி போய் நீங்கள் 2009 முன்பு போய் செட்டில் ஆன பல போராளிகள் இருக்காங்க. அப்போ அவர்களால் தமிழீழ கனவு அது காலாவதி ஆகிவிடவில்லை. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கே தவிர அவர்களுடைய அந்த தமிழீழம் என்பது மௌனிக்கப்படவில்லை. அதைத்தான் இந்திய இலங்கை புலனாய்வாளர்கள் அச்சப்படுறான்.
புரியுதா உங்களுக்கு? நீங்க புலிகள் இயக்கம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் தடை நீடிச்சுட்டே வராங்களே, ஏன்? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம், மத்திய அரசாங்கத்துடைய இராணுவ புலனாய்வாளர்களுக்கோ ஐபிக்கோ ராவுக்கோ நீங்கள் ரா டைரக்டருக்கோ இலங்கையினுடைய புலனாய்வாளர்களோட புலனாய்வு முகமைக்கோ இப்போ இந்த தேசிய புலனாய்வு முகமைக்கோ இப்படி ஒரு பெரிய அறிவுஜீவிகள் கூட்டம் இருக்குது. ரிட்டையர்ட் ஆகிற வயசில் தான் அவங்க டைரக்டராக இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியாத அறிவு தினத்தந்தி ரிப்போர்ட்டுக்கு தெரியாது. அப்போது மத்திய கிழக்கு ஆசியாவில் ஆயுதங்கள் கொள்வளவு செய்ய முடியும். வடகொரியாவில் கொண்டு போய் நீங்கள் டாலரை கொடுத்தீங்கன்னா ஆயுதம் கொடுப்பாங்க. வடகொரியா ஆயுத விற்பனை ஆயுதம் தயார் பண்ணுறான், உக்ரைனில் ஆயுதம் தயார் பண்ணுறான், ஐரோப்பா நாடுகளில் ஆயுதம் தயார் பண்ணுறான், பாகிஸ்தானில் ஆயுதம் விற்கிறான். புலிகளால் மட்டும்தான் வாங்க முடியும், ஒன்றும் இல்லை சார். அரபிக்கடலில் ஒரு 6-7 மாதத்துக்கு முந்தி ஒரு மினி கப்பல் பிடிபடுது, அதில் ஆயுதம் இருக்குது, அதில் போதைப் பொருள் இருக்குது. மாலத்தீவிலிருந்து கொழும்புக்கு அந்த கப்பல் நகர்ற பொழுது அதை இந்திய கடலோர காவல் படை கைது செய்து பார்த்தா அதில் இலங்கை தமிழர் இருக்கான். இலங்கை தமிழர் தவிர உலகத்தில் எவனுமே இதை இந்த வேலை செய்ய முடியாது. ஒன்று பாகிஸ்தானி செய்வான், அடுத்து உலகத்தை ஹமாஸ் செய்வான், மூணாவது ஈழத்தமிழ் தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு கடல் வந்து முழங்கால் தண்ணி. இந்தியாவுக்கும் புலிகளுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தது சார். இந்திய இராணுவம் அங்கே 2000 டேங்குகளும் நீங்கள் 20,000 இராணுவ துருப்புகளும் இறக்கி வச்சுருந்தாங்க எங்கே, இலங்கையில். அப்போது அமைதிப்படைன்னு போனாங்க, அமைதிப்படைன்னு போய் அது வந்து அமைதியை கெடுக்கிற படையாக இருந்தது. 2000 டேங்குகளும் 20,000 இராணுவ துருப்புகளும் அங்கே இருந்தது. புலிகள் அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடத்தல் போட்டு ஓட்டிட்டு தான் இருந்தான். மருந்து மாத்திரை ஆயுதம் எல்லாம் எதில் ஓடிட்டு இருந்தது? நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? சினிமா எடுக்க கூட இப்போ கற்பனை பண்ண முடியாது. கடலோர காவல் படையில் கண்ணில் மண்ணை தூவிட்டு, நேவியை மண்ணை தூவிட்டு, அங்கே இருக்கிற இராணுவம் இங்கே இருக்கிற புலனாய்வாளர்கள் இத்தனை பேர்கள்லையும் மண்ணை தூவிட்டு இலங்கை இந்திய இராணுவத்தை ஒருங்கிணைந்து யார் எழுத்தா? புலிகள் எழுத்தா. அப்போ போட்டு ஓடிட்டு தான் இருந்தது, போட்டு ஓடிட்டு தான் இருந்தது. அப்போ இதை புலிகள் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ அந்த விழிஞ்சம் துறைமுகத்தில் நிறைய போதைப் பொருள் இருக்குது, ஆயுதம் இருக்குது. அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தன்னுடைய சகா எங்கே இருக்காரு? திருச்சி கொட்டை போட்டு முகாமில் கிடக்கார், ஸ்பெஷல் முகாமில் கிடக்கிறார். அகதிகள் அகதி முகாம், அகதி அது அகதி முகாம் அல்ல, அது ஒரு தனி முகாம். யார், நம்ம சாந்தன், ராபர்ட் பயாஸ், முருகன் இருக்காங்கல்ல, அந்த 2 ஆயுள் தண்டனை முடிஞ்சு 25 வருஷம் ஜெயிலில் இருந்தாச்சு. விடுகையாக விட முடியாது, கேமரா போட்டு வைக்கிறான். அது ஒரு முகாம் இருக்குது திருச்சியில், நீக்ரோ நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அது ஒரு ஸ்பெஷல் முகாம், வெளிநாட்டு தீவிரவாதிகளை கண்காணிக்கக்கூடிய முகாம். அங்கே விழுஞ்சம் துறைமுகத்தில் இருக்கக்கூடியவனும் இவர்கள் 2 பேரும் நீங்கள் பேசி கொண்டதாக ஒரு லேப்டாப் எடுக்கிறான். நீங்கள் அந்த விழுஞ்சம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பலில் சேட்டலைட் ஃபோன் எடுக்கிறான். சேட்டலைட் ஃபோன் வந்து நீங்கள் முகாமுக்குள்ளே களவாக வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி நம்பரை அவங்ககிட்ட எடுக்கிறான். எங்கே? இந்த விழுஞ்சம் துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட ஈழத்தமிழங்கிட்ட. அப்போ இவனுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குது. ஜெயிலில் இருக்கிறவன் பூரா புலி தான், ஈழத்தமிழன் பூரா புலி தான். அப்போது புலிகள் மீளுருவாக்கத்துக்கு எப்போ வேணால் தயாராகிடுவான். இந்திய இராணுவத்தை சண்டை பிடிக்கிறவன் இலங்கை இராணுவ முகாமையை அடித்து காலி பண்ணுவேன். 40,000 முகாம் இருக்கக்கூடிய ஆணையரவு முகாமை 1,200 புலிகள் போய் தரமட்டம் பண்ணிட்டான். நீங்கள் மா மனிதன் பால்ராஜ் தலைமையில், அப்போ வாஜ்பாயும் ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் தலையிட்டு தான் அந்த 40,000 பேர் உயிர் பிச்சை போட்டான். இல்லைன்னா 40,000 பேருடைய சடல் அங்கே தான் கிடந்திருக்கு. இதுதான் புலிகள். அப்போது புலிகளை பார்த்தா இந்திய இலங்கை அரசுகள் நடுங்குது. மீண்டும் எப்படியாவது வந்துடுவான்னு. இங்கே புலிகள் பேரில் போலி புலிகள், யார்? சீமாங்கச்சி. இவர்கள் இந்த சாட்டை இடும்பாவன கார்த்தி போன்ற பல பேர் நீங்கள் புலிகள், அதாவது புலிகளுடைய சிம்பிள், பிரபாரனுடைய கட்டவுட். இவர்களுக்கு இதுதான் அரசியல். அப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஐரோப்பாவிலையும் கனடாவிலையும் ரசீது புக்கே அடிச்சு, இந்த பக்கம் பிரபாகரன், இந்த பக்கம் அந்த பிரபாகரனுடைய புலிப்படம், 2 துப்பாக்கி இதை போட்டு அங்கே வசூல் பண்ணுறாங்க. தேர்தல் நிதிக்காவா இல்லை தேர்தல் நிதி. சீமானுடைய ஆட்கள் எப்படியா நாடாளுமன்றத்துக்கு போனால் புலிகளை பற்றி பேசுவாங்க. இப்படி தான் வைகோவை அனுப்பிச்சாங்க. நான்லாம் போய் வேலை செஞ்சேன் 89ல். ராமகிருஷ்ணன் தலைமையில் 200 பேர் நம்ம புதுக்கோட்டை செறிப்பு கிரிப்பு ஆரிச்சாமி இரவு மகளாக உழைச்சி வேலை செஞ்சேன். இதுக்கு புலிகளுடைய குரலாக வைகோ பாலசாமி கர்ஜிப்பார் பாராளுமன்றம் கர்ஜிச்சார் 89ல். இப்போ அதே போல் சீமா என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய சக தம்பிகள் நாடாளுமன்றத்துக்கு போகிறக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் நாம் தமிழருடைய ரசீது புக்கு கனடாவுலேயும் லண்டன்லேயும் ஐரோப்பா ஜெர்மனி ஃப்ரான்ஸு எல்லா மேற்குலக நாடுகள்லேயும் வசூல் நடக்குது. எப்படி நம்புகிறாங்க சீமான் அவர்களை? ஏன்னா அவருடைய ஆடியோ வந்துச்சு, பொட்டம்மானே வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தையில் பேசுகிற மாதிரி அப்படி இருந்தோம், அது அவரோட ஆடியோவா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியா இருந்தாலும், எப்படி தொடர்ச்சியாக சீமான் அவர்களை
ஈழத்தமிழர்கள் நம்புறாங்க. ஈழத்தமிழர்கள் பாவம் செய்த ஆத்மாக்கள். அவன் நம்புவான், அவனை ஏமாத்துவான். அவன் நம்புவான், ஏமாத்துவான். திமுகவை நம்பினா திமுக ஏமாத்துச்சு. இப்படி பல கட்சிகளை நம்புறான், பல பேர் ஏமாத்துறான். இப்போ கடைசியாக அவனுக்கு வேறு நாதியே இல்லை. யாரை நம்புறான்? நாம் தமிழர்களை நம்புறான். நீங்கள் கடலில் முங்கி தத்தளித்து எப்படியாவது துரும்பு கிடைக்காதான்னு நீங்கள் எதிர்பார்க்குறவனுக்கு ஒரு கட்டை கிடைச்சா என்ன பண்ணுவான்? கெட்டியாக பிடிச்சிக்கும், உயிர் பிழைச்சிடலாண்டா. அதே தான் ஈழத்தமிழன் அழிஞ்சு சித்திரவதையாய் சின்ன உண்ணமாய் உலகம் போகிற அகதியாக போய் இங்கேருந்து கடலில் போகிறான். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கண்டத்துக்கு சாதாரண மீன்பிடி படகுல போகிறான். குழந்தை குட்டியோடு போய் ஜலசமாதி ஆகிடும். இத்தனை ஜலசமாதி, எத்தனை பேர் கடலை செத்து முதங்குறான். குழந்தை குட்டிகளோடு சாகுறான். அவனுக்கு வேறு போக்கிடமே இல்லை. 40 வருஷம் நாய்க்குட்டியிலேயே படுத்து கிடக்கிறான். அவனை எந்த விதமான அங்கீகாரம் இல்லை. இங்கே பிறந்தவனுக்கு கூட குடியுரிமை இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கான ஆதரவு குரலே இல்லை. ஏமாத்து குரல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? சீமானை நம்புறான். சீமான் ஏமாற்றுறாலும் சரி நம்புறான். இடும்பவன கார்த்தி, சாட்டை, பர்கானா, இசைவான எல்லாரும் நமக்கான ஆதரவும் நினைக்கிறான். கல்யாண சுந்தர, ராஜீவ் காந்தி எல்லாமே. காரணம், திமுகக்காரன் பேச மாட்டேங்கிறான், அண்ணாதிமுகாரன் பேச மாட்டேங்கிறான், பாமக பேச மாட்டேங்கிறான், கம்யூனிஸ்ட் பேச மாட்டேங்கிறான். பேசின சிறுத்தையும் நிறுத்திடுச்சு. அப்போ நமக்காக யாராவது ரெப்ரசன்டேட்டிவ் கிடைப்பானா? நமக்காக யாராவது பிரதிநிதி கிடைப்பானா? இதுதான் புலிகளுடைய தாகம், தமிழில தாகம். ஓ, மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா சாட்டைத்தூர் முருகன் மட்டும்தான் வெளிப்படையாக தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்தி. ஆனால் முக்கியமான நிர்வாகிகளாக தொடர்ச்சியாக பின்னணியிலேருந்து இயங்குறது சொல்லப்படுறது வந்து பாக்யராசன் தான். சீமான் அவர்கள் வந்து நானே 5ஆம் தேதி நேரில் ஆஜராவேன்னு சொல்கிறாரு. இல்லை, இதில் சீமான் வந்து குருமூர்த்தியோட நல்ல தொடர்பில் இருக்கார். குருமூர்த்தி தான் தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட். எத்தனை வருஷம்? 50 வருஷம். அவர் மூலமாக தான் நாம் தமிழர் இயக்கமே அவருக்கு கட்சியாக. ஆமாம், அவரும் சோகம் தான் கூட்டிகிட்டு போய் சிவந்தி ஆயுதங்கிட்ட நாம் தமிழ் டைட்டிலே வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம பையன்யா, நீங்கள் சீமா போனால் சிவந்தி ஆயுதம் பார்க்கவே மாட்டார். சிவந்தி ஆயுதம் முதலமைச்சரை தவிர யாரையும் பார்க்க மாட்டார். சீமான நம்ம பையன் சோகம் குருமூர்த்தி தான் போய் அந்த டைட்டில் வாங்கி தர்றாங்க. அந்த நன்றி விசுவாசம் இருக்குது சீமானுக்கு. பெரியாரை பேசுறது குருமூர்த்தி சந்தோஷம். பெரியாரை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துவது நீங்கள் ஆர்எஸ்எஸ் முகாமுகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சீமான் செய்கிறார், தொடர்ந்து செய்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸும் செய்கிறான், சீமானும் செய்கிறார். ரெண்டு பேரும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போது இந்த தேசிய புலனாய்வு முகமை புலிகள் இயக்கும் மீண்டுருவாக்கத்துக்கு நீங்கள் ஒரு ஆதாரங்களும் ஆவணங்களும் வேணும். ஓமலூரில் ஒரு 5 பசங்க குண்டு தயார் பண்ணுறது எப்படின்னு பார்த்து யூடியூப்பை பார்த்து குண்டை கண்டை வெடிக்க வைக்கிறான். அது ரிலேட்டடாகவும் விசாரணையும் பண்ண தான் சொல்கிறாங்க. நீ என்ன புலியா? ஒன்று பணம் சம்பாதிக்கிறது எப்படி, நோட் அடிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருக்குதான். நீ உன்னை போலீஸ் பிடிக்காது, அது சிவில். நீ குண்டு தயார் பண்ண நீ ஒரு புரட்சியாளர், நீ ஒரு சிந்தனையாளர், நீ ஒரு நக்சல்பாரி, நீ ஒரு தேசிய அதாவது தமிழ் தேசியவாதி. நீங்கள் கியூபராஞ்ச் அலுவலகத்துக்கு நான் விசாரணைக்கெல்லாம் போயிருக்கேன். ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்னு ஒரு பெரிய ரவுண்டு போட்டு வச்சுருப்பாங்க. 1, 2, 3, 4 முதல் நக்சல்பாரி வருவான் முதல் ரவுண்டில், 2வது ஜிகாக்காரன் வருவான், 3வது முஸ்லீம் அமைப்புகள் வரும், அப்புறம் தமிழ் தேசியவாதிகள். இப்படி எல்லா ரவுண்டு ஹியூமோட்டேஷன் அவங்களுக்கு பூரா. யார் கியூ பிரான்ச்சுக்கு போகிறான்? இவன் பூரா ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். ஆர்எஸ்எஸ்காரன் நல்லவன், பிஜேபிக்காரன் நல்லவன், பஜ்ரங்கன்காரன் நல்லவன், ஆனால் இவன் பூரா மக்கள் வெகுஜன விரோதி. இப்போ இதுதான் இப்போ அரசியல். தேசிய புலனாய்வு முகமைக்கு புலிகள் இயக்கத்தை 15வது வருஷமும் தடையை நீடிக்கும். நீடிக்கணும்னா நீதிமன்றம் கேட்பான், நீங்கள் கோர்ட்டுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும். என்ன காரணம்? இந்த இவர்கள்லாம் புலிகளுடைய ஆட்கள், குண்டு தயார் பண்ணுறான், அங்கே விழுந்தந்துறை முதல் ஆயுதம் கடத்துகிறான், இங்கே யூடியூப் நடத்துகிறான், இவனுக்கு பணம் கொடுக்குது, யாரோ ஒரு ஆள் சர்வதேச தலைமை எங்கேயோ உட்காந்து இயக்கிறான். இப்போ தான் நெட்டு இருந்தால் அடித்து மெயில் போட்டால உலகம் பூரா ஒரு கருத்து ஒரு செகண்டில் போயிருமே. அப்போது இவர்களெல்லாம் தலைமைக்கு கீழ் இருந்து செயல்படுறாங்க. இவர்களால் இந்திய தேசியத்துக்கு ஆபத்து, இலங்கைக்கு ஆபத்து. அதாவது நீங்கள் ஐரோப்பாவிலேருந்து ஒருவர் இந்தியாவுக்கு வரணும்னு நீங்கள் விசா அப்ளை பண்ணார்னா அந்த பாஸ்போர்ட் காப்பி அப்படியே எங்கே போயிடும்? கொழும்புக்கு போயிடும். ஈழத்தமிழாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு நீங்கள் இந்திய தூதரகத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் காப்பியை கொடுத்தா அது எங்கே போயிடும்? கொழும்புக்கு போயிடும். ஏன்? இவன் தேடப்படுகிற குற்றவாளியா? இவன் யுத்தத்தில் கலந்துக்கிட்டானா? இராணுவ முகாமை தகர்த்தானா? இவன் யாரை வெடிகுண்டு வச்சு கொண்ணா? இவனை இந்திய இலங்கை தேடப்படுகிற குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்கா? இவன் கப்பல் படை தகர்த்தானா? இராணுவ முகாமை உடைச்சானா? இவன் பிரபாரம் நெருக்கமானவனா? எல்லாம் இவ்வளோ இன்க்யூரி எங்கே போகும்? கொழும்புக்கு போகும். அவன் எங்கே இருந்திருப்பான்? லண்டனில் இருப்பான், இல்லை ஃப்ரான்ஸில் இருப்பான், அசலமாக இருப்பான், எங்கே அகதியாக இருப்பான். அப்போது அவன் இலங்கைக்கு போக முடியாது, ஏன்னா இந்தியாவுக்கு வரலாம். உறவினரை பார்க்க வரலாம், அவங்க மச்சா மாமன் சித்தப்பா அப்பா ஆத்தா தாய் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வரலாம். இலங்கை அரசாங்கம் என்ஓசி கொடுத்தா, இதெல்லாம் சீக்கிரட்டாக நடக்கிற விஷயம்.
இலங்கை அரசாங்கம் ஆமாம் இவன் நோட்டடு பார்ட்டி ரைட்டு, இங்கே வந்து தரமாட்டேன், விசா தரமாட்டேன். சீமான் அவர்களே வந்து வெளிநாடு போகிறதுக்கு என்ன பாஸ்போர்ட்லாம் முடங்கிது. ஆமாம். ஏன்னா அவர் கனடா போகிறாரு, கனடா பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், சீமான் கட்சியினுடைய கனடா பொறுப்பாளர், பெரிய சங்கிலி தொடர்பு ஹோட்டல் நடத்துகிறார் பாபுன்னு பேர், ஈசியா ரோட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஏன்னா ராஜீவ்காந்தி நான் தான் கொன்னேன், சீமான் பேசுகிறார். நான் தானே நாங்கன்னு சொன்னார். அதான் நாங்கள் தான் கொண்டோம், இவரை சேர்ந்து அதில் கொண்டு இருக்கார் போடுறோம். அப்போ இந்த பேச்சை எடுத்து கனடியன் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் எம்பசி கொடுக்குறான், இப்படி ஒரு ஆள் வர்றாயா, ராஜீவ்காந்தி கொலை பண்ண பார்ட்டி வர்றாரு. அங்கே இப்போ ஹியூமன் ரைட்ஸு கனடாவும் லண்டனும் அப்புறம் ஐரோப்பா நாடுகள் ஹியூமன் ரைட்ஸுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுப்போம். அப்போது இவர் வந்தால் இங்கே வன்முறையை தூண்டுவார் ரைட், அப்படியே திருப்பி அனுப்பிடு. இதுதான் காரணம் கேட்டிங்கன்னா, ஐரோப்பா நாடுகள் மனித உரிமையை 100% என்ன பண்ணுறான், கடைபிடிக்கிறான். அப்போ இது போன்ற வன்முறை பேச்சுக்கும் வன்முறையாளர்களுக்கும் அங்கே வழியே இல்லை. நீங்கள் நிறையா இலங்கையில் தேடப்படுகிற குற்றவாளிகள் நீங்கள் கனடாவிலேயோ விசாவிலேயோ இன்னும் வந்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காம வச்சுருக்கான். ஏன்னா இவர்கள் மீது ஹியூமன் ரைட்ஸு சட்டப்படி ஒரு குற்றவாளிகள். நீங்கள் என் பையன் வந்து இப்போ லண்டனில் ஒரு சீனியர் கவுன்சில்கிட்ட வேலை பார்க்குறான். நான் இப்போ அதிர்ச்சியாக இருக்கேன், எனக்கு ஈரானில் இருந்தோ மற்ற அரபு நாடுகள் இருந்தோ துருக்கி வழியாக வந்து இறங்கிடுறானு எங்கள் லண்டனில். லண்டனில் வந்து இறங்கிய பிறகு 1000 பேர் இருக்கான், அவனுக்கு எந்த வகையிலும் அவனை திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்புறதில்லை. எங்கே பிரிட்டனில் வழக்கு பதிவு செஞ்சு அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். அப்போது இப்படி 100,000,000 பேர் வந்துட்டான், இவனுங்களை பூரா கொண்டு ருவாண்டாவில் போட்டுருவாங்கிறான், உகாண்டாவில் போட்டு அங்கே வச்சுக்குவோம், இவனை மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறான். இது பிரிட்டிஷ் அரசே முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்த பிறகு இது ஒரு ஜியோ போட்டான். ஜியோ போட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய குரடா, நீங்கள் இதெல்லாம் ஆதரித்து ஓட்டு போடுங்கிறாங்க. எதுக்கு இவனுங்கள் இந்த இங்கே இருக்கிற வர அகதிகளை பூரா கொண்டு போய் எங்கே உகாண்டாவில் வச்சுக்கலான்னு 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை கிழிச்சு வீசிட்டு அந்த அதாவது ஷார்ட்டாக இருப்பார்ல, அதாவது அதுக்கு பேர் குரடாவுக்கு பேர் விப்புன்னு சொல்லுவாங்க, அவர் சொல்றத கட்டுப்பட மாட்டேன்னு அந்த கிழிச்சு வீசிட்டு போயிட்டான், அவனை வெளியே அனுப்பக்கூடாதுங்கிறான். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றான், வந்துட்டான் பாவம், எவ்வளவு மனித உரிமை இருக்குன்னு பாருங்க, எங்க லண்டன்ல அவன் அனுப்பக்கூடாது, நீங்க எங்க எந்த நாட்டுக்கு அனுப்பாது, இங்கேயே இருக்கட்டும் அவன். அப்போ மனித உரிமை கனடாவிலையும் லண்டன்லேயும் ஐரோப்பா நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளை எவ்வளவு பாதுகாக்கப்படுதுன்னு பாருங்க. ஆனால் இலங்கையில் சரண்டரானவனை பிடிச்சி கொண்டு விட்டானுங்க. அதில் தப்பி போனவர்கள் இன்னும் ஈழ போராட்டத்திற்கான அத்தனை தேவைகளும் நிலுவையில் இருக்கு, இதை மீள் உருவாக்குவதற்கு என்ன வழியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இலங்கை அரசாங்கம் நிறைய ஊடுருவி அதை கெடுத்துட்டு இருக்கான். அப்போ கெடுக்கிறது ஒரு பக்கம் நடக்குது, மீள் உருவாக்கத்துக்கான வேலையும் நடக்குது. அப்போது ஈழத்தை பொறுத்தவரை இந்திய அரசு இலங்கை அரசு இரண்டு பேருமே புலிகளை பார்த்து அச்சப்படுறான். எப்போ எத்தனை வருஷமா துப்பாக்கிகளை மௌனிச்சு 15 ஆன பிறகும் அச்சப்படுறான். அதனால சமீபத்தில் பிரபாகரன் அவருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உளவுத்துறை துவாரகா ஷெட்டிங்ஸ் பூரா உளவுத்துறை தான், இலங்கை உளவுத்துறை தான். அப்போது சர்வதேச நாடுகள் புலிகளை புலிகளுடைய கனவை, அதாவது நீங்கள் தமிழீழம் இல்லைனா கூட குறைந்தபட்சம் தமிழீழத்துக்கு இணையான ஒரு மாகாண அந்தஸ்தை கொடுக்கணும்னு சர்வதேச நாடுகள் பூரா ஒன்று சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறான் யாருக்கு, இலங்கைக்கு. இலங்கை அதை தட்டவே முடியல, தவிர்க்கவே முடியல. அப்போது இந்த மாதிரி புலிகள் மீண்டுருவாக்கம், புலிகள் தடையை நீடிக்க வேண்டியது இருக்குது, புலிகள் திருப்பி வந்துடுவான், நீங்கள் குண்டு தயார் பண்ணுறான் எங்கே ஓமலூரில், அங்கே விழிஞ்ச துறைமுகத்தில் ஆயுத கப்பலர் பிடிச்சிட்டோம், நீங்கள் திருச்சி கொட்டப்பட்டு முகாமில் இருக்கிறவனும் லேப்டாப்பில் பேசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஆவணங்களை இது என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சேகரிக்க வேண்டியிருக்கு. இதுதான் இந்த ரெய்டு. இந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈழத்துக்கான அடையாளமாக சீமா மட்டும்தான் இருக்கு. பிரபாரம் படம் போட்டு நீங்கள் லெட்டர் பேர் அடிக்கிறது சீமா ஆளுக்கு தான், சீமான் தம்பிக்கு தான். ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வைகோ அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி அவங்கெல்லாம் இப்போது இல்லையா, அவர்கள் பூரா திராவிட கழக வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சீமான் மட்டும்தான் ஈழ போராட்டத்தில் பின்னணியாக நிற்கிறார். அவங்க வந்து புலிகள் 2009 வரைக்கும் களத்தில் இருந்தவர்கள், சீமான் 2009 பின்னாடி களத்துக்கு வந்தார். சரியா, அப்போது சீமானுக்கும் கோவை ராமோட நெருக்கமாக இருந்த மேற்படி சொன்ன நபர்கள் கூட வந்து வெளிப்படையாக பிரபாகரன் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இவர் என்ன கிட்டத்தட்ட 5 தான் பார்த்து பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் நிறைய தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா. என்ன அது என்ன காரணம்னா,
நீங்கள் புலிகளுடைய தளபதிகள் பூரா சீமானோடு தொடர்பு இருக்கு, சரியா? நீங்கள் கோவை ராமகிருஷ்ணன் கூடயோ, குளத்தூர் மணி கூடையோ, வைகோ கூடையோ, திருமாவளவன் கூடையோ தொடர்பு இல்லை. 2009 பின்னாடி இல்லை. அத்தனை பேருமே இப்போ யாரோட தொடர்பு இருக்காங்க? சீமானோட தொடர்பு இருக்காங்க. நீங்கள் பல பேர் இப்போ ஏமாந்து பல பேர் வெளியேறிட்டான். இருந்தாலும் சீமா ஈழத்துக்கான அடையாளமாக இன்னும் பார்க்கப்படுறாரு. அதனுடைய விளைவு தான் இப்போ அந்த யூடியூபர்களை என்னையே ரெய்டு பண்ணி சம்மன் கொடுத்து விசாரிப்பதற்கு காரணம் தான். இப்போது தமிழ் உலக சாகல மீது தடாப்புடான் நிறைய சிறையில் இருந்தவர் அவர் பொண்ணு அந்த பர்கானா அந்த பொண்ணு. நீங்கள் எப்போவுமே சீமா பக்கத்து முக்கால் போட்டுருக்க அந்த அம்மா தந்தை ஈழ போராட்டத்தினுடைய அடையாளம் தமிழ் உலக சாகல மீது. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குது? சீமா கூட தான் இருக்குது. இப்படி நிறைய பேர் ஈழத்துலேயும் சரி, ஐரோப்பா நாடுகள்லையும் சரி, கீழ்த்திசை நாடுகள்லையும் சரி, அத்தனை பேருமே சீமான் என்பவர் நீங்கள் நாம் தமிழர் என்பது விடுதலை புலி இயக்கத்தினுடைய அடையாளம் தொடர்ச்சி அதனுடைய நீட்சி. இவர்கள் கண்டிப்பாக ஈழம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கி நிலுவையில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவர்களால் ஈழ போராட்டம் அழிந்து போகவில்லைன்னு ஈழத்தமிழர் நம்புகிறோம். அதனுடைய விளைவு தான் இந்த யூடியூபர்கள் மீது என்னையே ரெய்டு. அவன் போய் குளத்தூர் மணிகிட்டையோ, கோவை ராமகிருஷ்ணகிட்டையோ, ஆரிச்சாமியன்கிட்டயோ, வைகோட்டையோ, திருமாவளவன்கிட்டயோ போகிறதில்லை. ஏன் போகிறதில்லைன்னா ஈழ அறுவடையை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்குது யார்? சீமான் தான். பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, டாலர் வர்றது, அதான் சொன்னல. நீங்கள் வைகோ வந்து வேலையை பண்ணலை, கோவை ராமகிருஷ்ணன் பண்ணலை, குளத்தூர் மணி பண்ணலை, ஆரிச்சாமி பண்ணலை. இப்போ யார் பண்ணிகிட்ருக்கா? ஐரோப்பா முழுக்க, ஆசியா முழுக்க, கனடா முழுக்க யார் பண்ணிகிட்ருக்கா? ஈழத்தமிழர்கள் யார் வசூல் பண்ணுறான்? சீமானும் சீமானுடைய தம்பிகளும் ஆட்களும் தான். அதனால தான் என்னையனுடைய கண்குத்தி பாம்பா யாரை பார்க்குறா? நாம் தமிழரை பார்க்குறான். நாம் தமிழருடைய தம்பிகளில் சம்மன் கொடுத்து கூப்பிட்றான். உனக்கு என்ன விஷயம் தெரியும் சொல்லு. விசாரணை லைவில் இருக்கியா? புலிகளை தடை இந்த வருஷம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புலிகள் இயக்கத்துக்கான பணம் சேர்க்கப்படுது, இந்த பணம் ஆயுதமாக மாறும். ஒரு டேங்கர் கப்பலாக 50 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதில் 100 கோடி ரூபாய்க்கு காசை கொடுத்துட்டு 200 கோடி ரூபாய்க்கு ஆயுதம் வாங்க முடியும். இதை புலிகள் செய்ய முடியும். தளத்தில் பின்னாடி தளத்தில் சீமான் வந்து இதை செய்வார், சீமானுடைய தம்பிகள் செய்வார்னு அவ நீதிமன்றத்துக்கு இந்த ஆவணங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கான முகாந்திரம்தான் இந்த என்ஐஏ ரைட். ரைட் சார். தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் மீதும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, பாஜகவோட பி டீமாக இருக்காங்க, பாஜகவும் ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, பாஜகவுக்கு அதனால் பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி எந்த விமர்சனமே இருக்காது, மேலோட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? நபர் மீதியே என்ஐஏ சோதனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? உண்மையாகவே சோதனை பண்ண என்ஐஏ பண்ணணும்னா சீமானை பண்ணியிருக்கணும். ஓகே, அதனால தான் பண்ணலையா? அதான் பாக்யராஜை பண்ணியிருக்கணும். இப்போ இவர்கள் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி நாம் தமிழருடைய அடையாளம். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்ண கட்டியிருக்காரு திருநெல்வேலியில் சிவகுமார். இந்த 10 கோடி எப்படி வந்தது? அந்த வழக்கறிஞர் பத்து கோடிக்கு கல்யாணம் ஐசி கல்யாணம் கட்டியிருக்காரு. ஆமாம், ஸ்டெர்லைட்டில் கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட பணத்தை அவரே கட்டிட்டாருன்னு புகார். இப்படி பல புகார்கள் சீமான் மேலே இருக்குது. அப்போது இதை என்ஐஏ விசாரிக்கணுமே தவிர நீங்கள் சாட்டையும் பர்கானா வீட்டுக்கும் இடும்பாவளம் கார்த்திக் வீட்டுக்கும் போவது என்பது நீங்கள் திசை திருப்புறதுக்கான வழிதான் என்ஐஏ போகுது. எப்போ என்ன அவர்கள் ஆஜராக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகவில் இப்போ ஃபைல்ஸு 4 விட்டுருக்காரு அண்ணாமலை. நீங்கள் ஒரு கவுன்சிலர் மேலே ஃபைல்ஸ் 4 ஒரு கவுன்சிலரை போய் நீங்கள் சம்மந்தப்படுத்தீங்கன்னா இது நகைப்புக்குரிய விஷயம் தானே. 4 ஃபைலும் விட்டுருக்காரு அண்ணாமலை. நீதிமன்றத்தில் ஒன்றி கொடுத்துருக்கணும். அது ப்ரெஸ்ஸு கொடுத்தாருன்னா இதே கதை தான். இங்கே இப்போ அண்ணாமலை கோர்ட்டுக்கு கொடுத்தது தான் வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க. என்ஐஏ என்ன பண்ணியிருக்கணும்? சீமான் வீட்டுக்கும் பாக்யராஜ் வீட்டுக்கும் போனால் கட்சி டோட்டல் நிதி எங்கேருந்து வந்துன்னு தெரிஞ்சிருக்கு. டோட்டல் இவங்க என்ன $50, $100, $500, $1000 வாங்கியிருப்பான். அது அல்ல, இந்த கட்சி இத்தனை வருஷம் நடக்க எப்படி நடக்குது, வரவு செலவு என்ன, எத்தனை கோடி நிதி வந்திருக்கு, இந்த 15 வருஷம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. பாக்யராஜை போய் விசாரித்தா எல்லா கதையும் தெரிஞ்சிடும். பாக்யராஜ்டையும் போக மாட்டேங்குது, சீமாங்கிட்டையும் போக மாட்டேங்குது. பாக்யராஜ் பெரிய அளவில் மேடையில் பேசுறது இல்லை, ஒரு முக்கிய பொறுப்பில் இல்லை, ஆனாலுமே வந்து மறைமுகமாக பின்னாடி இருந்து அவர் தான் செயல்படுறாரு. பின்னாடி இருக்காருனால நீங்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன் சீனுக்கு அரசியல்வாதி எல்லாம் முன்னுக்கு வரத்தான விரும்புவாங்க, முகத்தை காட்டணும், சேரணும். மக்கள் வரலைனால அவர் அமெரிக்காவில் ஒரு ஐடியில் இருந்த ஒரு பாக்யராஜன், அவர் தான் சீமானுடைய நீங்கள் பொருளாளர். வெளிப்படையாக சீமானே ஒரு இதில் சொல்லிட்டாரு ஆடியோவில், கூட இருக்கவங்களாம் எவனாலும் போங்க. பாக்யராஜ் இருக்கா? பாக்யா இருக்கணும்டா. அப்போ பாக்யான் தான் சீமானுடைய முதுகெலும்பே அவர் தான், பேக் போனே அவர் தான். ஆனால் அவர் சீன்லேயே வரமாட்டார், தேர்தல் நிற்க மாட்டார். அப்போ யார் அவர்? நீ அங்கேயில் போயிருக்கணும். என்னையே எவ்வளோ பணம் இது வரைக்கும் வந்தது, எப்படி வரவு செலவு நோட்டு புக்கே கிடையாதுங்க. சீமான் கட்சியில் வரவு செலவு நோட்டு புக்கு கணக்கு எதுவுமே கிடையாது.
எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், ஒரு ஈழத்தமிழாக ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கான். எப்படியாவது இது நடந்து ஒரு பல வருஷம் ஆச்சு. பணம் கொடுக்குறதுக்கு நீங்கள் பாக்யராஜ் என்கிட்ட கொடுக்குறாரு. செத்து போன பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகரை நீங்கள் அந்த கட்சி அவர் தான் சீமானுடைய ஒட்டுமொத்தமான ஐடியாதாரர், சிந்தனையாளர். அப்போ தடா சந்திரசேகரை போல் பாக்யராஜ் வெளியிலேயே வர்றதில்லை. ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் நிதி வசூல் முழுக்க தடா சந்திரசேகருக்கு தெரியும், பாக்யராஜுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும். மூணு பேருக்கு தான் தெரியும். மூணு பேரை தாண்டி நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போது நீங்கள் பாக்யராஜை விசாரிக்காம என்னையே நீங்கள் சாட்டை எப்போ வந்து சேர்ந்தார் கட்சிக்குள்ளே? ஜெயிலேருந்து எப்போங்க வந்தார்? வந்து 6 மாதம் கூட ஆகலை. இன்பவன காலத்துக்கு எத்தனை கோடி பணம் வச்சிருக்காரு? இல்லை, விசாரிக்க வேண்டியவர் நீங்கள் பாக்யராஜை விசாரிக்கணும். பாக்யராஜ் தான் ஜி ஸ்கொயரோட நெருக்கமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போது விசாரிக்க வேண்டியவர்களை விசாரிக்காமல் என்னையே பாவாங்க கடன் வாங்கி ஒரு கேமராவை ஒரு செல்ஃபோனை யூடியூப் நடத்துகிற ஆட்களை நீங்கள் இசைவாணரை போய் விசாரிக்கிறீங்க. எங்கே அவர் தான் நிலம் வாங்கியிருக்காரு, இடம் வாங்கியிருக்காருன்னு அறிமுகமான முகம் அந்த இசைவாணர்லாம் அரை பேருக்கு. அப்போது என்னையேக்கு யார் டைரக்ஷன் பண்ணுறது? என்ஐஏருடைய நோக்கம் என்ன? இலங்கை அரசு, இந்திய அரசு, ரெண்டு புலனாய்வு ஏஜென்சிகளும் என்ஐஏகிட்ட இப்போ புலிகளை தடை நீட்டிப்பதற்காக ஒரு ஆவணங்கள் வேணும். இந்த ஆவணங்களில் இவர்களெல்லாம் புலிகளுக்காக வேலை செய்கிறாங்க. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஐரோப்பா நாடுகளை பொறுத்த வரைக்கும் புலிகள் வந்து ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை முறியடிப்பதற்கு தான் நீங்கள் பிரபாருடைய மகள் துவாரகா பேசுகிறாரு. இதே புலனாய்வு ஏற்பாடு தான் துவாரகாட பணத்தை கொடுத்தாச்சு. இப்போது கனடாவில் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்குது புலிகளுக்கு. இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்த மக்களை திருப்பி கேட்குறான். ஏன்னா அங்கே ஈழத்தில் கண்ணு போனவன், காது போனவன், ஊனமுற்றவனாம் கஷ்டப்படுறான். அவனுக்கு பணம் கொடுக்காம நீ ஐரோப்பா நாடுகளில் சௌரியமாக இருக்கியான்னு கேட்குறான். கேட்கும்போது அந்த ஈழத்தவனை பணம் கொடுத்து கேட்கும்போது, நாங்களே துவாரகாட்ட கொடுத்துட்டோம், இப்போ பிரபாரங்களை கொடுத்துட்டோம், மதிப்பதையும் அக்காட்டை கொடுத்துட்டோம், இதை யார் பண்ணுறா? புலனாய்வு ஏஜென்சி, இலங்கை புலனாய்வு ஏஜென்சிக்கு வேலை செய்யக்கூடிய ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் கனடாவிலையும் இருக்கக்கூடிய புலிகளுடைய முன்னாள் ஆதரவாளர்களால் உருவாக்கப்படுகிற போலி பிம்பம் தான் துவாரகா. இப்போ இவன் பணம் கொடுத்தாலே நீங்கள் டேங்கர் ஒரு 10 டேங்கர் வாங்கிடலாம், 1000-2000 கோடி ரூபாய் ஆயுதம் வாங்கிடலாம். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தரமாட்டோம். கேட்டால் பிரபாகண்டே கொடுத்தாச்சு, துவாரகாண்டே கொடுத்தாச்சு. இது போன்ற செய்திகளை பரப்புவதற்காகவே இலங்கை அரசாங்கம் பல போராளிகளை உருவாக்கி வச்சுருக்கு. நீங்கள் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, புலிகளுக்கு வேலை செய்த நீங்கள் வெளிநாடு இருக்கக்கூடிய புலி ஆதரவாளர்கள் பூரா அப்படியே இலங்கை ஏஜென்சிக்கு வேலை செய்கிறாங்க. அதுதான் பெரிய கொடுமை. அப்போ இவனுக்கு அரசியலே போய் சேரல. ஈழத்தமிழருடைய எதிராக இருக்கக்கூடிய இலங்கை இன்டெலிஜென்ஸுக்கு வேலை செய்கிறான்னா அவன் கொழும்புக்கு போயிட்டு வரான். கொழும்பு அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தால் தான் அவன் கொழும்புக்கு போயிட்டு வர முடியும். இல்லையா, அவன் கொழும்பு பக்கமே போக முடியாது, போனால் உள்ளே பிடிச்சி போட்டுருவான். அப்போது புலிகளுக்கு வேலை செய்த அத்துணை போராளி குழுக்களுமே இப்போ யாருக்கு வேலை செய்கிறான்? இலங்கை அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறான். இதில் புலிகள் இயக்கம் மறுபடியும் எப்படியாவது வந்துடும். ஏன்னா இவனால் அதை மீண்டும் கொண்டு வர முடியும், ஈழத்தமிழனால் மீண்டும் கொண்டு வர முடியும். ஏன்னா அவன் களத்தில் நின்னவன், போராட முடியும், ஆயுதம் வாங்க முடியும், களத்தில் நிற்க முடியும், அமைப்புகளை கட்ட முடியும், தொடர் வலைப்பின்னல் தொடர்புகளை உலக நாடுகளிலிருந்து எல்லாத்தையும் இறக்க முடியும். அதனால தான் மீண்டும் மீண்டும் புலிகள் மீது உள்ள தடையை இந்தியா நீட்டித்து கொண்டே இருக்குது. இந்தியா நீட்டி கொண்டிருக்கும்போது இலங்கை நீடிக்கும். இந்தியா இவ்வளோ பெரிய வல்லரசே வந்து புலிகள் மீது தடையை 15 வருஷம் நீடிச்சிட்டு வரலாம். அப்போ இலங்கை என்ன பண்ணோம் நீட்டிப்பது? இலங்கை பிரச்சனை, இந்த புலிகள் இன்னும் இருக்காங்க சார், எந்த பிரச்சனையும் நாங்கள் செய்துவிட முடியாது. ஐரோப்பா நாடுகளுடைய அழுத்தத்துக்கு புலி வந்துடும். இதற்கான முகாந்திரம் தான் என்ஐஏ நீங்கள் நாம் தமிழர் தம்பிகளை நோக்கி பாய்வதற்கு பின்னணியில் ஐரோப்பா நாடு கொடுக்குற அழுத்தத்தை மறைப்பதற்காக, இலங்கை மறைப்பதற்காக இந்தியா அதுக்கு மறைமுகமாக உதவுகிறது. அதுதான் என்ஐஏனுடைய சோதனை.